Dear friends, welcome to Ranga Mathematics. இங்கே நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்டு பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் அண்டு கவர்மெண்ட் எய்டட் எம்ப்ளாயீஸோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 58 வயசுலேருந்து 59 வயசாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நியூஸ் வந்த உடனே எனக்கு தெரிஞ்ச நிறைய நண்பர்கள் ஃபோன் பண்ணி பேசுனது, டிஸ்கஸ் பண்ணது என்ன அப்படின்னா, ஏற்கனவே டிஏ சம்மந்தமாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது, நம்மளோட நிதி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டு ஆகிறவங்கள ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இதுவும் நிதிச்சுமையோட ஒரு பார்ட்டு தான், அதனால் இனிமேல் ரெக்ரூட்மெண்ட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து பரவலாக பரவிட்டுருக்குது. ஸோ இது அவங்களோட தவறான புரிதல் அப்படின்னு தான் நான் நினச்சிக்குவேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நடவடிக்கை எல்லாமே நம்மளோட ரெக்ரூட்மெண்ட்டை போடணுன்றதுக்காக மட்டும்தான். பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுங்கள். எப்படின்னா, உங்களுக்கு ஒரு சின்ன கால்குலேஷன், ஸோ ஆல்ரெடி டிஏ இதை ஸ்டாப் பண்ணி வச்சதால் கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 18,000 கோடி, நமக்கு கிட்டத்தட்ட நான் ஆவரேஜாக தான் சொல்கிறேன், அக்யூரேட்டெல்லாம் கிடையாது, ஒரு 18,000 கோடி ரூபா வந்து நமக்கு ஒரு சேவிங்ஸில் இருக்கும். இப்போ ஒரு 58 ஏஜை 59 நம்ம இன்க்ரீஸ் பண்ணதுனால ரிட்டையர்மெண்ட் ஏஜை, நமக்கு இப்போதைக்கு சேமிப்புன்றது இல்லைனாலும் கூட இப்போதைக்கு நஷ்டம் கிடையாது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கால்குலேஷன் போடலாம். நம்மளோட தமிழ்நாடு ஸ்டேட்டில் டோட்டல் எம்ப்ளாயீஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 12 to 11 லட்சம் பேர் இருப்பாங்க. ஸோ 12 லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்றது கிட்டத்தட்ட 2017 கால்குலேஷன் படி 12 லட்சம். இப்போ ஒரு லட்சம் பேர் ஜாஸ்தியாக இருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். 12 to 13 லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். இதில் ஒரு 10% வந்து இப்போதைக்கு ரிட்டையர்ட் ஆகுறாங்க. இந்த ரிட்டையர்ட் ஆகிறவங்க ஆக்சுவலாக பென்ஷன் ஸ்கீமில் இருக்கிறவங்க. இப்போ ரிட்டையர்ட் ஆகிறவங்க எல்லாருமே பென்ஷன் ஸ்கீமில் இருக்கிறவங்க, அதை முக்கியமாக நம்ம பார்த்துக்கணும். ஸோ இப்போ ஜாயின் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த ஸ்கீமும் கிடையாது, பட் முன்னாடி இப்போ ரிட்டையர்ட் ஆனவங்க ஜாயின் பண்ணுறப்பையெல்லாம் அவங்களுக்கு அந்த ஸ்கீம் இருந்தது. அதனால் ஒரு 10% வச்சுக்கிட்டாலும் ஒரு 13,000 பேர் வராங்க. இப்போ இந்த 13,000 பேருக்கு ரிட்டையர்மெண்ட் ஆனால் அது அவங்களோட பணம் வந்து ஒரு 10 to 15 lakhs, ரொம்ப ரொம்ப கம்மியாக வச்சுருக்குறேன் ஜென்ரலாக. ஸோ காலேஜ் ப்ரொஃபஸர்ஸு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக தான் வாங்குவாங்க, கிட்டத்தட்ட 40 லட்சம் 30 லட்சத்துக்கு மேலே தான் வாங்குவாங்க. நான் வந்து ரொம்ப ஆவரேஜாக ஒரு 15 எல்லா எம்ப்ளாயீஸும், காலேஜ் ப்ரொஃபஸர்ஸு, ஸ்கூல் டீச்சர்ஸு, மற்ற இதில் ஒர்க் செக்டரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறவங்க எல்லாத்தையும் ஜென்ரலாக ஆவரேஜ் பண்ணி ஒரு 10 to 15 lakhs இருக்குதுன்னு வச்சுக்குவோம். சப்போஸ் ஒரு 15 lakhsன்னு எடுத்துக்கிட்டாலும் இப்போ 13,000 பேர் ரிட்டையர்ட் ஆகிறாங்க. ஸோ இன்ட்டு 15 lakhs பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வரும்னா, கிட்டத்தட்ட 19,500 கோடி வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு அவங்களுக்கு தர வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம், ரிட்டையர்ட் ஆகிட்டாங்கன்னா ஆனதுக்கப்புறம் அவங்களோட சேலரியில் 50% நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ அதுவும் இப்போதைக்கு இல்லை. அப்போ இப்போதைக்கு இல்லைன்னா இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு அரைஸ் ஆகும், நம்ம ரிட்டையர்ட் ஆகாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு முழு சம்பளம் தரந்தானே அப்படின்ற மாதிரி இருக்கும். தரதாகவே வச்சுக்கிட்டாலும் ஏற்கனவே 50% ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் 50% தருவோம். இப்போ ரிமைனிங் 50% வந்து நம்ம இந்த 19,000 கோடி மிச்சம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ரிட்டையர்ட் ஆகிருக்கும், அதுலேருந்து நம்ம கொடுக்கலாம். இப்போதைக்கு அது சேவிங்ஸில் தான் இருக்கும், அது நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு நம்ம கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணிக்கலாம், நம்மளோட நிதிச்சுமையை கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம குறைச்சிக்கிறதுக்கான நடவடிக்கை தான். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து இந்த சிக்கன நடவடிக்கை எல்லாமே நம்மளோட ரெக்ரூட்மெண்ட் TRB TNPSC எல்லாத்தையும் போடணும் அப்படின்றதுக்காக தான் இவங்க வந்து பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்கெல்லாம் வந்து இப்படி பண்ணுறதுனால தான் நம்மளோட கவர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ டாஸ்மார்க்கு இதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி விட்டாங்க. ஆக்சுவலாக வந்து டாஸ்மார்க்கு இதெல்லாம் பண்ணது எல்லாருமே அவங்க விருப்பப்பட்டெல்லாம் பண்ணலை, நம்மளோட நிதிச்சுமைய காரணத்தில் வச்சு அடுத்து நம்ம ரெக்ரூட்மெண்ட்டெல்லாம் பண்ணணும், இப்படியே போச்சு அப்படின்னா நிதி நிலைமை ரொம்ப மோசமாக போயிடும், அதனால் வேறு எந்த ரெக்ரூட்மெண்ட்டும் நம்ம பண்ண முடியாது. அதே சமயத்தில் அடுத்து எலெக்ஷனும் வரப்போகுது, அதுவும் ஒரு அந்த கண்ணோட்டத்துலேயும் பார்க்குறாங்க. அப்போ கண்டிப்பாக எலெக்ஷனில் வர்றதுனால டெஃபினட்டாக நம்ம போஸ்டிங்கும் போடுவாங்க, அந்த போஸ்டிங் போடுறதுக்காக தான்
இப்போதைக்கு இந்த சிக்கன நடவடிக்கைகளை ரொம்ப தீவிரமாக எடுத்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தடுத்து நம்ம கவர்மெண்ட்டு நிறைய சிக்கன நடவடிக்கை எடுப்பாங்க. எல்லாமே கண்டிப்பாக ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்காக தான், எந்த ரெக்ரூட்மெண்ட்டையும் ஸ்டாப் பண்ணுறதுக்காக கிடையாது. அதனால் யாருமே தவறாக புரிஞ்சுக்காதீங்க. நீங்கள் வந்து இதை நம்பி நீங்கள் வந்து படிக்கிறத ஸ்டாப் பண்ணிடாதீங்க. எப்பயும் போல் நீங்கள் படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், வேற எதையும் டைவெர்ட் ஆகாதீங்க. நல்லா படிச்சுட்டே இருந்தால் கண்டிப்பாக ரெக்ரூட்மெண்ட்டும் நடந்தே ஆகும். நீங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், நம்மளோட ஸ்டேட் எலெக்ஷன் அடுத்து வரப்போகுது, அதுக்காகனாலும் கண்டிப்பாக ரெக்ரூட்மெண்ட்டு இருக்கும். ரைட், தேங்க்யூ.